பர்கட்ரி மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரேசிலியா வழியாக தான் வண்டி போயிட்டு, கரெக்டாக சென்ட்ரி ஆஃப் தி மேப் வழியாக வண்டி போயிட்டு இருக்குது. யார் யார் எங்கே இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செவன் ஷாட் டீம் வந்து எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சாய்ஸு. அண்டு என்எஃப்எஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்ட்ஸில் இறங்குறாங்க போல இருக்குது. அண்ட் டீம் வேஸ்டட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் போகிறாங்க. அண்டு காட் ஃபீனிக்ஸ் டீம் வந்து பிரேசிலியாலேயே சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராவிட்டி ஆஃப் நாகை அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேபி கிராஸ் ரோட்ஸ் போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஃபீல்ட்ஸில் வந்து கிராஸ் ரோட்ஸ்க்கும் ஃபீல்ட்ஸ்க்கும் இடையில இறங்குறாங்க, என்ன பிளான்னு தெரியல. ஸோ வார் ஹீரோஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் பிரிகேஜ் பக்கத்தில் இறங்கியிருக்காங்க. அண்ட் டெவில் வார்னிங் அந்த டீம் வந்து லம்பர் மில்லில் சூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு டீம் இருக்குது, ஒரு கார் போகிற சவுண்டு கூட கேட்டிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் டீம் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் லம்பர் மில்லில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க டீம் தான் வந்து பக்கத்தில் கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, ஏதோ ஒரு டீம் வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 18+ டீம். ஓ மை காட், மார்பிள்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. குவாரியில் வந்து ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க நினைக்கிறேன். குவாரியில் ஒரு டீம் இறங்குனதை நம்ம பார்த்தோம். அண்ட் டீம் நம்பர் 10 வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா வந்து பிரேசிலியாவில் தான் இருக்காங்க. ஸோ பிரேசிலியாவில் ரெண்டு டீம் இருக்குது. அண்ட் மோத்தவுஸை யாருமே சூஸ் பண்ணல. மேபி அந்த கிராஸ் ரோட்ஸ்க்கும் இதுக்கும் இடையில வந்து ஒரு டீம் இறங்குனுச்சு. அவங்க வந்து மோத்தவுஸ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கீலாஜ் பக்கம் யாரும் போல, ஃபோர்ச்சி யாருமே இல்லை. ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா டீம் 10 கிட்ட வந்து ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. யாரா கண்டிப்பாக காட் ஃபீனிக்ஸ் டீமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் காட் ஃபீனிக்ஸ் டீம் வந்து 7 ஹவுஸ் தான் இறங்கியிருந்தாங்க. அந்த டீமாக தான் இருக்கும். அண்ட் கிராஸ் ரோட்ஸ் கிட்ட ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது டீம் வேஸ்டர் வந்து யாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. டீம் 5 அடிச்சிட்டு நம்ம லவர் பாய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் விழுந்திருக்குது, ஹெட் ஷாட் விழுந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்லேருந்து அவங்களும் விட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஓ மை காட், லவர் பாய் டவுனு. ஸோ லவர் பாய் காப்பாற்ற முடியும் கண்டிப்பாக. வந்து கவரில் தான் இருக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்க டீம் வந்து அடிச்சுட்டு அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் யார் அந்த டீம் ஆப்போசிட்ல இருக்குது? டீம் நம்பர் 5. ஸோ இப்படி நடு ரோட்டில் இறங்கிட்டு இவங்க இப்படி அடிச்சிட்டு இருக்காங்களே எனக்கு புரியல. இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எனக்குமே இந்த ட்ரைனிங் தேவை. ஸோ ரொம்பவே தப்பு பண்ணுறாங்க. நடு ரோட்டில் ஓப்பனில் இறங்கிட்டு 3-3 பேர் மட்டும் இருக்காங்க, இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பின்னாடி இன்கேஸ் ஃபீல்ட்ஸில் ஒரு டீம் இறங்கியிருந்தாலோ இல்லை மோத்தோஸில் ஒரு டீம் இருந்தாலோ ஸோ அடிக்க சான்ஸ் இருக்காண்டு. வார் ஹீரோஸ் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது, ஒரு கில் எடுத்துருக்காங்க வார் ஹீரோஸ் டீம். பிஓ ஒரு பேர் என்னன்னு தெரியல, பாதி பேர் தான் காட்டுது. டீம் நம்பர் 8 பியர் ஓபி. ஓகே, ஒரிஜினல் பியர் ஓபி அது? அதே தான் ப்ரோ, வாரியர்ஸ் பியர் ஓபி எல்லாமே ஒரிஜினல் பிளேயர்ஸ் தான் ப்ரோ. எனக்கு பேர் காட்ட மாட்டேது. ஸோ பியர் ஓபி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கில் எடுத்துருக்காரு. எந்த டீமில் பார்த்தீங்கன்னா டீம் நம்பர் 8 சுற்றிட்டு வந்துட்டார். பேக் ஸ்டாப் வந்துட்டார். செம்ம ஹெட்டு, சரியான புள்ள போய் இழுத்த ரெண்டுமே ஹெட்டு தான். ஏ அவர் எனிமியா அவங்களும் பக்கத்துல, அவங்களும் அந்த டீம் டீம் ஒரு 8 வந்து பக்கத்துல தான் இருக்காங்க. டீம் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆமாமா, ஒரே இடத்துல தான் இருக்காங்க. கண்டிப்பா ஒரே இடத்துல தான் இருக்காங்க. பட் இவங்க வார் ஹீரோஸ் டீம் வந்து கவனிக்கல இன்னும் அப்படி நினைக்கிறேன். இவங்க ஆனா வந்து ஃபோர்ஸ் பக்கம் போயிட்டாங்க. இல்ல கில் எடுத்துட்டாங்க ப்ரோ. இல்ல இல்ல இப்ப இல்ல இப்ப இல்ல, அவங்க முன்னாடியே எடுத்துறாங்க. இப்ப எடுக்கல அந்த கில்ல. சோ மதுரைக்காரன் அந்த நாட் 5 வந்து அவங்க முன்னாடியே கில் எடுத்துறாங்க. அந்த டீம் அடிக்கிறது முன்னாடியே கில் எடுத்துறாங்க அவங்க. சோ இவங்க வந்து ஃபோர்ஸ் பக்கம் போயிட்டாங்க. பட் ஆனா ஹன் மட்டும் ஹண்டர் ஓபியா என்ன பாது, ஹன் மட்டும் இருக்கு. அது மட்டும் தான் காட்டுது. ஸோ அவர் மட்டும் கேம்ப் சைட்டில் இருக்கு. ஃபீல்ஸ் ஃபீல்ட்ஸில் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. டீம் வேஸ்டட் அண்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. டீம் நம்பர் 5 கிராவிட்டி ஆஃப் நாகை. ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க. பிரியனை வந்து நாக் பண்ணி கீழே எடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க டீம் வேஸ்டர் பார்த்தீங்கன்னா. மேலே ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க. பட் இல்லை, யார் கீழே எடுத்தா, வேற யாரோ கீழே எடுத்துருக்காங்க. பிரியன் வந்து இவங்க கீழே எடுக்கலை, இவங்க கீழே எடுக்கலை. ஓடினே இருக்காங்க. இதெல்லாம் என்ன பேசிட்டே இருக்காங்க. இவ்வளவு ஏறலாமா வேணாமா, ஏறலாமா வேணாமாட்டு ஏறிட்டாரு. ஏ இல்ல பாதி ஏறி வந்துட்டாரு. அட ஏறி சொல்ல ஏறாது, டப்பு டப்புன்னு ஏறலாம். அது யோசிக்கிறாங்க. கிரனேட் இருந்தா ஒருத்தர் வெளியே த்ரோ பண்ணிட்டு ஏறிட்டார். சைக்கோ ஏறிட்டார், கடுப்பா ஏறிட்டார் சைக்கோ. அவங்களும் சும்மா இல்ல ப்ரோ. அது பாருங்களேன், 4 பேர் ஏறியும் வந்து ஒருத்தர் டவுன் பண்ணிருக்காங்க. பொசிஷன் அந்த மாதிரி ப்ரோ, டபுள் டோர்னாலே அதான் பொசிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ஒன்லி 18+ பார்த்தீங்கன்னா ஒரு டவரை பிடிச்சி அப்படியே அதில் உட்காந்துட்டாங்க. பட் இந்த ஜோன் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். அடுத்த ஜோன் எங்கே வரப்போகுது அப்படின்னு தெரியல. மேபி பிரேசிலியா சைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கண்டிப்பா பிரேசிலியா டவுன் பிரேசிலியா கிட்ட வந்துட்டாங்க வார் ஹீரோஸ் அண்ட் காட் பீனிக்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் மெயின் பிரேசிலியா செவன் ஹவுஸ் கிட்ட தான் இருக்காங்க அவங்க வந்து. ஸோ அங்கே தான் வந்து ஒரு கில் எடுத்து ஒரு டீமை காலி பண்ணாங்க. ஸோ அதே ஹவுஸில் வந்து அவங்க ஹால் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் மேபி. இல்லை இறங்கி ஓடுறாங்கப்பா, இறங்கி ஓடுறாங்க. ஸோ டீம் வேஸ்டட் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். டீம் வேஸ்டட் வந்து அவங்களும் பிரேசிலியா சைடில் இருக்காங்க. ஸோ மலைக்கு இந்த சைட் இருக்காங்க, ஃபீல்ஸ் பக்கம் இருக்காங்க. ஆ இல்லை இல்லைப்பா, ஓகே ஃபீல்ட் சைடு இருக்காங்க. ஆமாம் ஃபீல்ட் சைடு இருக்க அந்த கண்டெய்னரில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க நாலு பேரும் ஒரே கண்டெய்னர். கண்டெய்னர் எப்பயுமே சேஃப் கிடையாது கை, சீரியஸாக வந்து ஒரே கண்டெய்னர் நாலு பேர் உட்காராதீங்க, டெஃபினட்டாக சேஃப் கிடையாது. ஒரு கிரைனடோ இல்ல ஏதோ வந்துச்சு, அவங்களும் வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா என்எஃப்எஸ்க்கும் ஜிபிக்கு இல்ல, வார் ஹீரோஸ்க்கும் ஃபைட் நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வார் ஹீரோஸ் அண்ட் என்எஃப்எஸ் ரெண்டு டீம் கிட்ட ஃபைட் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்காங்க. பாத்துட்டாரு என்எஃப்எஸ் கில்லர் வந்து பாத்துட்டாரு, ஆப்போசிட்ல இருக்க டீம் பாத்துட்டாரு. ஓகே இதுவும் ஒரு நல்ல வீடு தான் ப்ரோ. ஒரு ரெண்டு மூணு டீம் வந்தாலும் இங்கே உட்காந்துட்டு பார்த்து பார்த்து அடிக்கலாம். கண்டிப்பாக எல்லோ ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லோ ஹவுஸ் வந்து மெயின்லி வந்து இந்த பிரசிலியா மேட்சுக்கு வந்து உண்மையிலே ஒரு 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 முக்கியமான ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரனேட் வந்திருக்குது, வார் ஹீரோஸ் டீம்ல இருந்தால் ஒரு கிரனேட் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆ ரொம்ப டிலேவான ரியாக்ஷன், பின்னாடி வந்துட்டார் கைஸ், பின்னாடி குளூவால் போடுறது மாதிரி பின்னாடி வந்துட்டார். ஓ மை காட், ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டாங்க ஒரு டீமை, சிம்பிளாக முடிச்சிருக்காங்க வார் ஹீரோஸ். ஸோ எதிர்பார்க்கவே இல்ல ப்ரோ, அவரு நின்னு மெடிக்கேட் போட்டு ஒரு வேற லெவல் கைஸ். உண்மையிலே வார் ஹீரோஸ் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்ணி வைக்கும் நேரத்தில் ஒரு டீமை வந்து கண்டம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை நடந்துட்டு இங்கே பார்த்தோம் நம்ம. ஸோ ஆல்ரெடி அங்கேயும் ஒரு லம்பர் மில்கிட்டையும் ஒரு ஃபைட் பார்த்தோம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபைட்டு. ஸோ ரெண்டு டீமும் இது வரைக்கும் காலி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்க மேட்ச். பிஓ அதாவது பியர் ஓபி அஞ்சு கில் எடுத்திருக்காரு இது வரைக்கும். ஐயோ ஓ மை காட், ஏட்ரா போட்டுருக்காங்க தெரியாத தரமா. என்னப்பா ஹெட்ஃபோனே மாட்டாம ப்ளே பண்றீங்களா? ஏன்னா அது இவ்வளவு ஸ்ப்ரே பண்ணாரு, ஒரு ஆமா கூட மேல படல. அவ்வளவுதான் முடிஞ்சியா? ஒரே M79 முடிஞ்சியா? ஓ இடையில வந்து ஜிபி அவங்களும் அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜிபி அடிக்கிறாங்களா என்ன? ஆமா 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 ஆமா, இங்க இருந்து மாட்டர் இருக்காங்க, டேமேஜ் கொடுத்துருக்காங்க, ரொட்டேட் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. அவங்க டீம் தான், அவங்களே வந்து தூரத்துல இருந்து லாங் ரேஞ்ச் வந்து கவர் கொடுத்துட்டு இருக்காரு. ப்ரோ வெறித்தனம் ப்ரோ, M79 செம்மையா யூஸ் பண்ணாரு. ஜிபி ஜிபி ரெண்டு சைடு இருந்து கிராஸ் ஃபயர் 8 டீமுக்கு. ஓ பாவம்பா 8 டீம். ஸோ ரெண்டு பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வீட்டை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 52 சைடில் அடுத்து ஒன்று ஸ்ட்ரிங்க் ஆக போகுது. மேபி ஒரு ஒரு மெடிக்கிட் போட்டு கிளம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கெச் ஒய்டி அண்ட் மதுரைக்காரன் மட்டும் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. 18 பேர் மிச்சம் இருக்காங்க. பிரேசிலியாவில் தான் அடுத்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மெயின் செவன் ஹவுஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ எப்படி உள்ள போக போகிறாங்க அப்படின்னே தெரியல உங்களுக்கு. ஸோ செம டஃபாக தான் இருக்க போது, உள்ள போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போது. ஸோ வார் ஹீரோஸ் டீம் வந்து செவன் ஹவுஸில் ஏறிட்டாங்க. ஜிபி டீம் தான் வந்து அங்கேருந்து அடிச்சிட்டு இருக்காங்கப்பா, மேலேருந்து வந்து ஜிபி டீம் தான் அடிச்சிட்டு இருக்குது. அண்ட் செவன் ஷாட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அமைதியாக இருக்காங்க, அவங்களும் உள்ள போனோம், அவங்கள தாண்டி இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லோ ஹவுஸை தாண்டி இவங்க இருக்காங்க. 23 செகண்ட் தான் மிச்சம் இருக்குது, எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. உண்மையிலே இந்த நம்ம டிஎம்ஜி ஸ்வீட்டி அண்ட் உஸ்மான் வந்து போன மேட்ச் வந்து ஜிபி டீமுக்கும் வார் ஹீரோஸ்க்கு ஃபைட் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ ஏறிட்டாங்க ப்ரோ, வார் ஹீரோஸ் ஏறிட்டாங்களா? ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ, டவுன் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. இன்னும் இல்ல ஜாம்ஷித் only 18+ only 18+ அடிச்சிட்டு இருக்காங்க. only 18+. சோ எங்க எல்லாரும் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஓ மை காட், சோ ஷஃபியா யாரை பாத்துட்டு இருக்கானே தெரியலையே. ப்ளே பாய் பாத்துட்டு இருக்கேன், ப்ளே பாய்க்கு சரியான அடி விழுந்தது. பியர் ஓபி 10 கில் எடுத்துட்டாரு கைஸ், இது வரைக்கும் 10 கில் எடுத்துட்டாரு. ஓ மை காட், வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தெரித்தனமா அவங்க டீம் இது வரைக்கும் 15 கில் அடிச்சிருக்காங்க. மதுரைக்காரன் எலிமினேட் ஆயிருக்காரு, ஜோன் எலிமினேட் ஆயிருக்காரு. ஸ்கெச் ஒய்டி மட்டும் தான் இருக்காரு, அவரையும் காலி பண்ணிட்டாங்க. செவன் ஸ்டீம் செவன ஸ்டீம் உள்ள வரவே முடியாது, சொன்னன வாய்ப்பே இல்லை வர முடியாது. ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க, முன்னாடியே கிளம்பியிருக்கணும் சுற்றிக்கிட்டு, ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க. ஸோ நசீர் எலிமினேட்டு வாய்ப்பே இல்லை. 9 பேர் மிச்சம் இருக்காங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா காடு ஃபீனிக்ஸ் அண்ட் வார் ஹீரோஸ் ரெண்டு டீம் இடையில ஃபைட்டு. ஸோ வெறித்தனமாக இருக்க போது நான் இதுதான் எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்குது. சஃபி மட்டும் ஜோனில் போயிட்டு சேஃபாக உட்காந்துட்டாரு. ஒரு 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 ஆம கூட படல, ஒரு ஆம கூட. ஓ மை காட், ராண படுக்க போட்டாங்கப்பா, ராண ஒரே அடியில் படுக்க போட்டாங்க. பீரோபி பேக்கில் இருக்காரு, பீரோபி பேக்கில் இருக்காரு, கையில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் M79 வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் M79 ஷார்ட் ரேஞ்ச் ரெண்டு கன்று வச்சிருக்காரு. ஹண்டர் வந்து முன்னாடி இருக்காரு. வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜிபியில் வந்து ஒரு சூப்பராக ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு ராணை வந்து காலி பண்ணிட்டாங்க. பேக் அடிக்கிறாரு, 136 கிரனேட்டில் வந்து ஒரு 136 எடுத்துருக்கிறாரு. ஓகே நம்ம 7 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. ஸோ காட் ஃபினிக்ஸ் டீமும் வேற லெவலில் கில் எடுத்துருக்காங்க, 10 கில் எடுத்துருக்காங்க இது வரைக்கும். செம்மையான ஃபைட் போயிட்டு இருக்குது. பிஆர்ஓபி ஒருத்தரே 10 கில் எடுத்திருக்காரு. ஆமாம், ஸோ பிஆர்ஓபி ஒருத்தரே 10 கில் எடுத்திருக்காரு. பரவாயில்ல, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். காட் ஃபினிக்ஸா பிஆர்ஓபி டீமா வார் ஹீரோஸ் டீமா? தைரியமாக ஏறுறாங்க ப்ரோ.
ஆமாம் கிரெனேட் ஒன்று தூக்கி போட்டுருக்காங்க, இருந்தாலும் எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. காட் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா டிராகனை வச்சிருக்காரு, ஏறிட்டார், சுற்றிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து சுற்றிட்டு வராங்கன்னு நினைக்கல, பேக் அடிச்சிட்டாங்கப்பா அவங்க. உள்ளே வந்துட்டாங்க. ஓ மை காட், ஹண்டர் நாக் பண்ணிட்டாங்கப்பா, சுற்றி உள்ள வந்துட்டாங்க. என்னாச்சு இவருக்கு, நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன்ப்பா. பீரோபிக் நெட்ஒர்க் இஷ்யூப்பா. ஓ பீரோபிக் இல்லை இல்லை பீர் இல்லை இல்லை பிங்கு 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 அவருக்கு பிங்கு பிங்கு பிங்கு. ஏன்னா அவர் அவருப்பா அவர் குழுவால் தெரிஞ்சிருக்காது அவர் கண்ணுக்கு. அவருக்கு வந்து குழுவால் தெரிஞ்சிருக்கிறது. பிங்கு ஓவரா போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல இந்த அவங்க டீமில். இல்லை அவங்க டீமில் எல்லாருமே பிங்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி விட்டு விட்டு விடுறாங்க, எல்லாருமே விட்டு விட்டு விடுறாங்க. உள்ளே வந்துட்டாங்க, முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க. நல்லா ஏறி லெவல்ல எடுத்தாங்க ஜிபிக்கு. காட் ஃபீனிக்ஸ் வேற லெவல்ல விளையாடுறாங்க கண்டிப்பா. வுல்ஃபும் பாத்தீங்கன்னா 6 கில் எடுத்திருக்காரு. காட் ஃபீனிக்ஸ் டீம் வந்து மொத்தம் 13 கில் எடுத்து பூய் அடிச்சிருக்காங்க, செம்மையா விளையாண்டுருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து நம்ம வார் ஹீரோஸ் டீம் பிடிச்சிருக்காங்க. போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்ச டீம்.